இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லக்னம் என்னென்னா ஒன்பதாவது லக்னமான தனுசு லக்னம். அதே மாதிரி வேதத்தின் கண்ணான ஜோதிடத்தில், அதே மாதிரி குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தனுசு லக்னத்துக்குன்னு ஒரு சிறப்பம்சம் உண்டு. இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த தனுசு லக்னத்துக்காரர்களுக்கு வந்து அதிபதி வந்து யாருன்னா குரு. அதே மாதிரி இவங்களுக்கு தனுசு லக்னத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க ஒரு பெக்யூலியரான ஒரு லக்னமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. என்னென்னா, ஒரு முன்னே வரக்கூடிய விஷயங்களை ஞானத்தோட முன்னாடியே கணிக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி அவங்க சில நேரங்களில் தசாபுத்தி அந்தரங்கள், குறிப்பாக இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன்லேயோ சுக்கர தசையிலையோ இல்லை சுக்கர புத்தியிலையோ சுக்கர அந்தரத்திலேயோ வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த காலங்களெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டிய அமைப்புகளும், அதே மாதிரி இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த சுய ஜாதகத்தில் வந்து அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைக்கு குறிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பிரச்சனையாக இருக்கும். பட் அந்த டயத்துலலாம் இவங்களோட இது வந்து வெளியே தெரியாது. பட் இவங்களோட சூப்பரான காலங்கள்னு பார்த்திங்கன்னா குரு பெரிய யோகமாக இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சரி, அதே மாதிரி இவங்களுக்கு சூரியனும் சரி, அதே மாதிரி சில இது இருக்குங்க, காம்பினேஷன்ஸ் இருக்குங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் புதனும் குருவும் சேர்ந்து வந்துடுதுன்னா பெரிய முதலாளித்தன்மையான அமைப்புகளும் இவங்களுக்கு கிடச்சிருதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு குருவும் புதனும் சேரும் பொழுது மிகப்பெரிய ஆசிரியர்களாகவும் ஒரு குருவாக இருக்கக்கூடிய அமைப்புகளும், சில பெரிய ஜோதிடர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நிறைய யோகத்தை கொடுத்துருதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் சேரும் பொழுதும் மிகப்பெரிய யோகங்கள் இவங்களுக்கு கிடச்சிருதுன்னும், அதே மாதிரி எப்பயுமே ஆட்களை வந்து இடப்புடக்கூடிய தன்மைகளும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகளும் பெரிய லெவலில், இப்போ நம்ம துப்புரவு துறையில் இருக்கிறவங்க, அதாவது ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமான விஷயங்களில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி நுண்ணறிவை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் இருப்பாங்க. பேட்டர்னில் அந்த ஜாதக அமைப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தனுசு லக்னத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் வந்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மிகப்பெரிய வீக்னஸ் என்னவாக இருக்கும்னா, சில நேரங்களில் வந்து எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய அமைப்புகளும், எடுத்தெறிஞ்சுன்னா வார்த்தையிலேயே ஒரு தடிமண் ஜாஸ்தி இருக்குங்க. இந்த ஆளுமையோட தன்மை, ஏன்னா குருவோட தன்மை எப்பயுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா தனக்கு தெரிந்த விஷயங்களை வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் அதில் ரொம்ப போல்ட்னஸ்ஸாக இருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த திடீர்னு பார்க்குறவங்க என்ன நினச்சிருவாங்க அப்படின்னா அவங்க ஹெட்வெயிட்டானவங்க நினச்சிருவாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க அப்படி கிடையாது, அவங்க குழந்தைத்தனமாக தான் இருப்பாங்க. பட் அவங்க பேசக்கூடிய அமைப்புகள் வந்து அப்படி இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி அமைப்புகளை நினைக்கக்கூடும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவங்க கையில் நீங்கள் தொட்டு காசு வாங்கிட்டு போகக்கூடிய அமைப்புகளில் இருந்தால் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து அந்த குடும்பத்தில், ஒருவேளை உங்களுக்கு தனுசு லக்னத்தில் ஒரு மனைவி அமைஞ்சாலோ இல்லை ஒரு கணவனே உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தாலோ, அவங்க கோவப்பட்டாலும் அவங்க பெரிய யோகமாக இருப்பாங்கன்னு சொல்லி, அதே மாதிரி இந்த கெட்ட விஷயத்தெல்லாம் வந்து பயப்படுவாங்க. கெட்ட விஷயங்கள் சில அமைப்புகள்லாம் இருக்குங்க, அவங்களுக்கெல்லாம் கெட்ட விஷயம் செய்கிறதே ரொம்ப பிடிக்கும். அவங்க தெரிஞ்சே கெட்ட விஷயங்களை தாராளமாக செய்வாங்க, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இவங்க பண்ணவே மாட்டாங்க. இவங்க வந்து இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தாலோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பட் இருந்தாலும் இந்த தப்பான வழியில் போய் சம்பாதிக்கணும், ஒரு பட்னி கடந்து கூட வீட்டில் இருப்பாங்களே ஒழிஞ்சு இந்த தனுசு லக்னத்துக்காரர்கள் தன்னோட தகுதியை வந்து குறைச்சிக்கிறதுக்கு எக்காரணத்துக்கு இந்த டிக்னிஃபைடாக நடந்துக்கக்கூடிய விஷயங்களில் குறைச்சிக்கிறதுக்கு அவங்க விரும்புகிறதே இல்லைங்கிறது தான் யதார்த்த உண்மை. இதனாலேயே சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பெண்கள் பார்க்கக்கூடிய படலங்கள் வரும்பொழுது ஐயோ தனுசு லக்னமா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை நிறைய எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளும் இவங்க. ஆனால் உண்மைத்தன்மை என்னென்னா, இவங்க இருக்கக்கூடிய இடங்களில் சுபிக்ஷங்கள் கிடைக்கிதுன்னு சொல்லியும், அதே மாதிரி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து ஆண்டாளை வழிபட்டுண்டே வர்றதும், அதே மாதிரி இவங்க இன்னொரு தெய்வம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுண்டே வர்றதும், அதே போல் இவங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா மிகப்பெரிய மாற்றங்கள் இவங்க வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, சித்த மகாபுருஷர் குறிப்பாக அகத்திய மாமுனிவரை இவங்க வழிபட்டுண்டே இருக்கிறது வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இவங்க வாழ்க்கையில் கொடுத்துட்டே இருக்கணும் இருந்துகிட்ருக்குங்க. அதே மாதிரி இவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம பண்ண வேண்டியது வந்து திருப்பதி ஏழுமலையானில் இருக்கக்கூடிய தாய்
தாயாரோட வழிபாடு செய்கிறதும் மகாலட்சுமியை வழிபட்டுட்டே இருக்கிறதும் மிக நல்ல பலனை கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே அடுத்தவங்களை பார்த்து இறக்கப்பட்டு யாருக்கெல்லாம் உதவி செய்கிறாங்களோ உதவி செய்வாங்க, தானாகவே போய் உதவி செய்வாங்க. அவங்க அடுத்தவங்க அழுதாங்கன்னா அவங்களுக்காக போய் அழுகக்கூடிய யாரெல்லாம் அழுதாங்களோ அவங்களே வந்து இவங்களுக்கு கெடுதி செய்யக்கூடிய அமைப்புகளில் வரும்போது ரொம்ப ஃபெட்டப் ஆகக்கூடிய அமைப்புகளும் தான் கூட இருக்கிறவங்களே தன்னை ஒரு தப்பான செயல்பாட்டில் செய்யும் பொழுது ஒரு தாழ்த்தும் பொழுது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. இதில் அவங்களையே போய் எதிர்க்கக்கூடிய தன்மைகள் வர்றதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்ட பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும். உறுதியாக சொல்கிறேன், இந்த தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இறைவன் வந்து உங்கள் கூடையே இருக்காருங்கிறத மட்டும் நம்புங்க. இந்த இறை சக்தி தான் உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எக்காரணத்தை கொண்டும் இந்த இறை வழிபாட்டை விட்டு வெளியே போயிடவே வேண்டாம். இந்த இறை வழிபாட்டை விட்டு வெளியே போக போகவே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி மன ரீதியான அழுத்தங்கள் வரும்பொழுது எப்போ பார்த்தாலும் அந்த மாத்திரை சாப்பிட்றத விட்டுறதும், அதே மாதிரி படுத்து படுத்து தூங்காமல் இருக்கக்கூடிய தனுசு லக்னத்துக்காரர்கள் நல்லா இருக்காங்கன்னும், அதே மாதிரி பெரிய ஞானத்தோடு இருக்கும்போது ஒரு நாலு பேர்கிட்ட பழகக்கூடிய தன்மைகளும், சும்மாவே ஃப்ரீ அட்வைஸாகவே இவங்கள்ட்ட ஈஸியாக சில விஷயங்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு இன்ஹெரண்ட்டாகவே இருக்கும். இன்ஹெரண்ட்டானா அது தானாகவே பை பர்த்லேயே இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இவங்களுக்கு உண்டு அன்பர்களே. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, எப்பயுமே குருவாக சிவபெருமானையும் மனசார நினச்சிண்டு இவங்க அபிஷேக ஆராதனைகள் வீட்டிலேயே செய்ய செய்யவும் அவங்களுக்கு பல விஷயங்கள் வந்து மாற்றங்கள் இவங்க வாழ்க்கையில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய லக்னங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லக்னங்களும் சரி அதே மாதிரி நட்சத்திரங்களும் சரி இதில் வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது அன்பர்களே. அதே மாதிரி நீங்கள் பானலிங்கம் வந்து யாரெல்லாம் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்களோ ஒவ்வொருத்தங்களுக்காக கொடுத்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இங்கே எல்லாருமே இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் புதுசாக யாருக்கா வேணும்னு நினச்சாலும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நீங்கள் தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து வாங்கிக்கலாம். ஒருவேளை கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ அனுப்பிச்சி வச்சிடறோம் அன்பர்களே. அதே மாதிரி இந்த இலவச ஆன்மீக தகவல் கேட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, அதை நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம். அதுக்கு நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய 8110933000 எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஆன்மீக தகவல் அனுப்புங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலே அந்த குரூப்பில் நாங்கள் உங்களை சேர்த்துட்டு எப்பப்போ நாங்கள் பண்ணுறோமோ அனுப்பிச்சி வச்சுட்டு தான் இருக்கோம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.